வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் ஒரு அருமையான தகவல் பற்றி பேச போகிறேங்க. ஒரு சில கனவுகள் வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம், ஒரு சில கனவுகள் வந்தால் சோகமாக இருப்போம். ஒரு சில கனவுகள் வந்துச்சுன்னா இந்த கனவு எனக்கு ஏன் வந்துச்சு, எனக்கு ஏன் வந்துச்சு அப்படின்ற யோசிக்கிற அளவு இருப்போம். அதாவது ஒரு சில கனவுகள் இந்த பாம்பு தேரை யாராச்சும் உங்களை விரட்டுற மாதிரியோ சாமி கோவில் இது மாதிரி வந்துச்சு அப்படின்றப்போ இந்த மாதிரி கனவுகள் என்ன வந்துச்சு, இதனால் என்ன பலன்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட நம்ம வெளிப்படையாக கேட்கலாம். ஆனால் கணவன் மனைவி இணையிறா போல் இல்லை மற்றவங்க கூட இணையிறா போல் இந்த இணையிற கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ நம்ம மற்றவங்ககிட்ட கேட்கறதுக்கே கொஞ்சம் கூச்சப்படுவோம். என்னன்னு போய் கேட்கறது, இது மாதிரிலாம் கனவு வந்துருச்சு கேட்டால் என்ன எடுத்துப்பாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கம் நமக்குள்ளே நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா. எப்படி ஒரு கோவில் கனவில் வந்தால், இல்லை ஒரு நபர் கனவில் வந்தால், ஒரு விலங்குகள் கனவில் வந்தால் அதற்கெல்லாம் தனித்தனி பலன்கள் உள்ளதோ, அதே மாதிரி இது மாதிரி கணவன் மனைவி இணையிறது உடலுறவு கொள்வது போல் கனவுகள் வந்தாலும் அதுக்கும் தனித்தனி பலன்கள் உள்ளது. எதிர்காலத்தோட பிரதிபலிப்பு தான் நம்முடைய கனவுகள் சரிங்களா. நம்ம ஆள் மனதோட பிரதிபலிப்பும் நம்ம கனவுகளாக வச்சுக்கலாம் இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கு முன்கூட்டி நடக்கவிருக்கும் செய்திகளை வந்து முன்கூட்டி நம்மளுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி கனவுகள் நமக்கு வந்துட்டு இருக்கு சரிங்களா. அந்த வகையில் இணையிற மாதிரி கணவன் மனைவி இணைதல் அது கனவுல வந்துச்சு அப்படின்றப்போ அது நார்மல் சரிங்களா. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை நினச்சி நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்கள் வாழ்க்கை வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு, இது தொடர்ந்து இப்படியே பண்ணிகிட்டே இருக்கு, அதாவது இப்படி இந்த வாழ்க்கை இருக்கட்டும், இப்போ சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கலாம், இதே மாதிரி போகட்டும்ன்றதுக்கான ஒரு அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா. இப்போது ஊர் பேர் தெரியாத முன்பின் தெரியாத அவங்க கூடலாம் உங்களுக்கு வந்து உறவு கொள்வது போல் கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா. உங்களுக்கு முன்பின் தெரியாதவங்களால ஏதோ பிரச்சனை வரப்போகுது, அதுலேருந்து உங்களை வந்து தற்காத்து கொள்ளணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா. ஒரே பேர் வந்து நிறைய பேர் கூட சேர்ந்து ஒன்றா இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா இது வந்து ஒரு தரித்திர கனவை எடுத்துக்கணும் சரிங்களா. இதெல்லாம் வந்து எப்போனா ஒரு டைம் வந்தால் பரவாயில்ல இந்த மாதிரி கனவுகள், பட் எப்பவுமே எனக்கு இது மாதிரி ஒன்றா இருக்கிற மாதிரியே கனவுகள் மோஸ்ட்லி வருதுன்றப்போ அது வந்து தரித்திரத்திற்கான ஒரு அறிகுறி. இது மாதிரி கனவுகள் நிறைய வரவே கூடாது, பலருடன் சேர்ந்திருப்பது போன்ற கனவுகள்லாம் நம்மளுக்கு வரவே கூடாதுன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பிடிச்ச பிரபலங்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கூட இருக்கிற மாதிரி கனவுகள் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஓங்கின ஒரு உயர்ச்சியான நிலைக்கு நீங்கள் போக போகிறீங்க, உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் நல்லா அடைய போகுதுன்றதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறி. இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபருடன் வந்து கனவு வருது அப்படின்றப்போ அந்த பிடிக்காத நபருடன் கனவு வந்துச்சு அப்படின்றப்போ அவங்களுடைய உறவை வந்து நீங்கள் துண்டிச்சு விடணும் அப்படின்றதுக்கான மிக முக்கியமான அறிகுறியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிடிக்காத நபருடன் அந்த பிடிக்காத நபர் வந்து ரீசெண்டாக தான் உங்களுக்கு பிடிக்காமல் போயிட்டாங்க, இதுவரையும் அவங்க மேலே உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பங்களாக இருந்துச்சுன்றப்போ அந்த உறவு இன்னும் கூட போகுதுன்றதுக்கான அர்த்தமாக இருக்கலாம் சரிங்களா. சரி, அவங்க வந்து நம்மளுக்கு அவங்க முறையே இருக்க மாட்டாங்க, ஒரு தங்கையாக இருப்பாங்க, ஒரு தோழியாக இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம இந்த விதத்தில் நினச்சி பார்த்துருக்கவே மாட்டோம், நம்ம மனசளவில் கூட அவங்கள ஒரு சகோதரியாக தான் எடுத்துன்னு இருப்போம். அந்த மாதிரி நபர்களோட நம்மளுக்கு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நம்மளுக்கு அந்த கனவே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், எனக்கே அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி கனவுகள் உங்கள் வந்துச்சுன்றப்போ அந்த உறவில் வந்து இன்னும் இணைப்பும் பிணைப்பும் அதிகரிக்க போகுது. இது வந்து நீங்கள் தவறான ஒரு முறையில் எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா. இது ஒன்றா இருக்கிறதுன்றது வந்து ஒரு தவறான ஒரு வழிபாடே கிடையாது, நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஒன்றா இருக்கிறது மூலயமா ஒரு குழந்தை உருவாகுது, ஒரு எதிர்காலம் உருவாகுது இல்லைங்களா. அது மாதிரி இது மாதிரி ஒரு அறிகுறி, இது ஒரு சின்ன அறிகுறி, உங்களுடைய உறவு இன்னும் நீடிக்க போகுது, தவறான முறையில் நீடிக்க போகுதுன்றதுக்கான அறிகுறி கிடையாது. இன்னும் வேறு வேறு வழியில் அன்பின் மூலயமோ பிணைப்பின் மூலயமோ சொல்கள் மூலயமோ செயல்கள் மூலயமோ நீடிக்க போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி சரிங்களா. எல்லா கனவுகளும் ஏதாச்சும் ஒரு பலன் கண்டிப்பாக இருக்கும், அதில் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான தான் ஒரு அறிகுறி சரிங்களா. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரே பாலினத்தவர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்கள் நட்பில் வந்து பிரிவு ஏற்பட பொழுது உங்களுடைய நண்பராக இருப்பார், ஆணாக தான் இருப்பார், அவங்க கூட ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்கள் நட்பில் வந்து பிரிவு ஏற்பட போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி. உங்களுக்கு நீங்கள் யாருக்காச்சும் முத்தம் கொடுக்குற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா வந்து ஏதோ சண்டை சச்சரவு வரப்போகுது, உங்களுடைய செல்வாக்கு அந்த இடத்துல சரிய போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி சரிங்களா. யாராச்சும் உங்களுடைய கனவுல நிர்மாணமான ஒரு கோலத்தில் கறந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களால அவமானம் வந்து வரப்போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி சரிங்களா. கனவுல் மட்டும் முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா செல்வாக்கு வந்து சரிஞ்சிரும், நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு உயர் பதவியில் இருக்கும், உயர் எண்ணத்தில் இருப்போம், அது குறைய போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கனவுகள் வந்தால் மட்டும் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருங்க சரிங்களா. தோழியுடன், ஆல்ரெடி சொன்ன தோழியுடன் அந்த மாதிரிலாம் கனவு வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிக்கணும். இந்த மாதிரி கனவுகள் வந்து எனக்கு எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வருது அப்படின்றப்போ பிரச்சனை கிடையாது, அடிக்கடிக்கு வருதுன்றப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வறுமை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏற்படும். அதனால்
இன்றைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி கனவுகள் மோஸ்ட்லி காண முடியாத மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கனவுகள் வரப்போ நம்மளுடைய வாழ்க்கை தீராத பிரச்சனைகள் கூட தீர்ந்துடும் சரிங்களா. நம் மனைவியோட நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கிறப்போ அது ஒரு நல்ல கனவாக அமையும். மற்றபடி நம்மளுக்கே சொந்தம் தெரியாத நம்மளுடைய நெருங்கின உறவும் கூட இருக்கிறப்போ ரொம்ப நம்மளுக்கே அந்த கனவு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் கனவுகள் இது மாதிரி வந்துருச்சுன்னா ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு பிடித்த கடவுள்கிட்ட வணங்கி எனக்கு இது மாதிரி கனவுகள் வரக்கூடாது அப்படி மனசார வேண்டிக்கிட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் வரவே வராது. உங்கள் வாழ்க்கை நீங்கள் செம்மையாக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பதிவுகள் வெளியிட்டுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பதிவுகள் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் பதிவிடுறேங்க. நன்றி நண்பர்களே.